உனக்காக நானு பெசெல்லாம் பூண்டு ரசம் வச்சு தேங்காய் தவைய அரைச்சு அப்படியே சாதம் பெசஞ்சு கொண்டாந்துக்கிறேன். இந்த சாப்பிடு, இதெல்லாம் வேணாம், மவுத்துக்கு ஆவாது. தண்ணி விடு. எப்படி எனக்கு ஒரு பேரன் இருந்தாங்க கண்ணே, அவனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆபீசர் ஆக்கணும்னு கனவு கண்டேன். அல்பாயுசுல என்ன விட்டு பூட்டாம்பா, அவன் மட்டும் உசுரோட இருந்திருந்தா இந்நேரம் ஒன்ன மாதிரியே இருந்திருப்பான். அதனால தான் கண்ணு இந்த கிளவிக்கு மேல பாசம். சாப்பிடு கண்ணு, சாப்பிடு, சாப்பிடுப்பா. ஆண் சாப்பிடு. வரதே, இப்படியே இருந்தா எப்படா? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கடா. நீ எத்தனை பொண்ணை பாத்துட்ட? போட, எனக்கு ஒரு பொண்ணையும் பிடிக்க மாட்டேங்குது. ஏண்டா, அக்கௌண்ட் ஒரு சக்கரவர்த்தியோட அண்ணன் பொண்ணு ஹைதராபாத்ல வந்திருந்தாள்ல, அவளை உனக்கு கட்டி கொடுக்க சொன்னாங்கல்ல, மாட்டேன்ட்ட. அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? பொண்ணாடா, தண்ணி ஊத்தின நெருப்பு மாதிரி ஒரு கலர், வாயத்துறது சிரிக்காமலே அத்தனை பல்லு தெரியுது. உன்னை பாக்குறாளா என்ன பாக்குறாளான்னு புரிஞ்சுக்க முடியாத பார்வை. அவளை மனுஷன் கட்டுவானா? சரி, அந்த பொண்ணு வேணாம், வேற எந்த பொண்ணை நினைச்சு வச்சிருக்க? உன் இலக்கணப்படி அழகுன்னா என்ன? அந்த சாமுத்திரிகா லட்சணத்தை கொஞ்சம் விவரிப்பா கேப்போம். இது பாயிண்ட், இப்ப சொல்றேவா. ஏண்டா வரது, இதே மாதிரி பொண்ணு இருந்தா கல்யாணம் பண்ணிக்குவியா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல எந்த மூலை முடுக்கல இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உலகத்துல என்னடா, எங்க கிராமத்துல கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. உண்மையா சொல்ற? அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. 6 மாசத்துக்கு முன்னாடி கூட போனா கல்யாணம் ஆகல. டேய், சத்தியமா சொல்றா, இதே மாதிரி பொண்ணு எங்க கிராமத்துல இருக்கு. சொன்ன மாதிரியே தட்டி எடுத்துட்டேன் பாத்தியா ராணிய? ஆமா, தீட்டு கட்டு ராணிய தான் தட்டி தட்டி எடுப்பேன். உன் சொந்த ராணிய விட்டு வச்சிருக்கிய. என்னடா சொன்ன? அண்ணே, சுந்தரிய சொல்றானே, அத வர்ற பாருங்க, சுந்தரி இளவரசி மாதிரி. சுந்தரி கோயிலுக்கா போயிட்டு வர? நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டியா? இப்படி ஒரு ஆசை வச்சிருக்கியா? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளு. இப்ப வழிய விடு, போடி போ. எவ உன கல்யாணம் பண்ணிக்கிறான் பாத்துறேன். லட்சுமி, புல்லு சாப்பிட்டியா? உனக்கு தின்னியா? தண்ணி குடிச்சியா? இப்ப எனக்கு பால் கொடு. வாங்க வேளாயுதம் புள்ள, எப்ப வந்தீங்க? நீங்க முதல காம்ப சுண்டி விட்டீங்களே, அப்பவே வந்துட்டேன். நீங்க காம்ப பிடிக்காமலேயே பால் கறக்கிற வித்த சுத்துப்பட்டு 18 கிராமத்திலயும் அத்துப்படியாச்சே. ஆமா, இந்த வித்தைய நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? எல்லாம் ஒரு நரம்பு வேலை தான். வேளாயுதம் புள்ள, எங்க தாத்தன் பாட்டன் காலத்துல புலிப்பாலையே இப்படிதான் கரப்பாங்களாம். சுண்டி விட்டா? அந்த வகையில ஒரு புலி கொடுத்த பரிசு தான் இந்த புலி நகம். அப்படியா? அப்பா வாமா. சுந்தரி கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? சாமி கும்பிட்டியா? நல்லா வேண்டிக்கிட்டியா? இந்தம்மா, இந்த பாலை எடுத்துட்டு போய் எனக்கும் வேலாயுதம் பிள்ளைக்கும் கள்ளி சொட்டு மாதிரி 2 கோளம் காபி கொண்டா. அட காபி கிடக்கட்டும் பரசவம் பிள்ளை, எத்தனை நாளைக்கு தான் பொண்ணை இப்படி அடப்பம் கட்டி வீட்டுல வச்சிருக்க போறீங்க?
காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சா பேரம் பேத்திய கொஞ்சலாம் இல்லையா? இந்த மாரிமுத்து பையன் கட்டினா சுந்தரித்தேன் கட்டுவேன் ஒத்த கால நிக்கிறேன். பேசாம சுந்தரி அந்த மாரிமுத்து பையலுக்கே கட்டி கொடுத்துட வேண்டியதானே. யோ, பொழுதன்னைக்கு புளிய மரத்தடியில உட்காந்துக்கிட்டு சீட்டு விளையாடிட்டு இருக்க பொறுக்கி பையன், அனாத பையன், அவனுக்கா என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்ற நீ? இதோ பாரியா வேலாயுதம் புள்ள, இனிமே இங்க நின்னு என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசுன வீணா உலப்பட்டே சாவ, ஓடியா. இந்த சுடுக கொஞ்சம் எடுத்து விட்டீங்கன்னா ஓடியா. அப்பாடா வேலாயுதம் புள்ள, எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அவளை எப்பேற்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறத பத்தி ஒரு பெரிய திட்டமே வச்சிருக்கேன். என்னடா அவன் அம்பத்தூர்ல இருந்தோ பாடியில இருந்தா வர்றான், ஆபீஸ்ல தானே தங்கியிருக்கான். இவ்வளவு நேரமா போச்சே, இரு நான் போய் பாத்துட்டு வர்றேன். டேய் வரதே, மணி 12:00 மேல ஆகுது, தலையை போட்டு தூங்கிட்டு இருக்க. டேய் ஐயோ, உடம்பு நெருப்பா குதிக்குதே. டேய் தியாகு, ராம, லலிதா எல்லாரும் வாங்க, வரதுக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு நெருப்பா குதிக்குது. என்ன தெரியல, இன்னாத்துக்கு இம்மாம் பெரிய அட்டையை கட்டிக்கணும் தூங்குது. அதான் கழுதையோ குதிரையோ குட்டையோ நட்டையோ காலா காலத்துல ஒரு கட்டையை கட்டி போட்டுன்றது. இல்லாட்டி இந்த மாதிரிதான் ஒரு அட்டையை கட்டி பெனாத்தின்னு கிடக்கணும். அப்படி அவசரப்பட்டு ஒரு கட்டையை கட்டிக்கிட்டனாலதான் தினமும் பூரி கட்டையில அடி வாங்குற. அப்பா வலிக்குது. உன் சோக கதையை யாரு கேட்டா? கம்னு கடை. ஏன்பா மூர்த்தி, வரதுதான் உன் தோஸ்தாச்ச? யார் இந்த பொண்ணு? பொண்ணாத்தா, வரது நேத்து என் வீட்டுக்கு வந்தான். தனக்கு வரப்போற மனைவி எப்படி எல்லாம் இருக்கணும்னு என்கிட்ட சொன்னான். இதுதான் நடந்தது. அவன் மனசுல இருக்க பொண்ண பத்தி என்கிட்ட சொல்ல போய் அத நான் வரைய போய் இப்படி ஒரு உருவம் வந்துச்சு. இதே மாதிரி பொண்ணு எங்க கிராமத்துல இருக்கான்னு சொன்ன, அவ்வளவுதான், அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன் ஒத்த கால நிக்கிறான். சமாச்சாரமா? அதான் தம்பி அப்பிள்ளைக்கு சொரம். இது சாதாரண சொரம் இல்லையா, காதல் சொரம். சும்மா சொல்லப்படாது பொண்ணு, தக்கராகுது. இந்த மாதிரி ஒரு பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுனாலதான் எனக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகல. ஏன்பா மூர்த்தி, பொண்ணுதான் உன் கிராமத்து பொண்ணுன்றீங்க, அப்பால என்ன வரதராசன் எட்டுக்குன்னு போய் பொண்ண பார்த்து கண்ணாலத்தை முடிக்க வேண்டியதானே, அதை விட என்ன வெட்டி முடிக்கிறீங்க? கரெக்ட் பொண்ணாத்தா, வரதராஜன் பொண்ண பாக்கணும்னா நான் தான் கூட போகணும். எனக்கு லீவு கிடையாது, மேனேஜரும் முசுடு, நான் என்ன பண்றது? இப்ப என்ன உனக்கு லீவு தானே வேணும்? கம்மன் கடை ஆற பார்த்து முசுடுன்ற நீ? ஐய மேனேஜர் தங்கப்பா, என்ன மேனேஜர், நம்ம வரது கண்ணால முக்கியமா, ஆபீஸ் முக்கியமா? சத்தியமா வரதராஜ கல்யாணம் தான் முக்கியம். லீவ் சாங்ஷன்ட் வித் டபுள் பே.